Hi friends, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சாய்க்கு ஸ்பெஷல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான மட்டன் வறுவலுங்க. இது பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. சால்ட்க்கு, இட்லிக்கு, பூரிக்கு, புரோட்டாவுக்குலாம் செமையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ போய் நம்ம வீடியோக்கு எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. இப்போங்க மட்டன் வறுவல் எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துங்க. இதோடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்து இதை ஃபஸ்ட்டே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்படியே நம்ம இப்போ அடுத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போங்க மட்டன் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீள பார்க்கலாம் மெலிசா நறுக்கி எடுத்துருக்குங்க. இப்போ அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். நாலாக கட் பண்ணி 1 பச்சை மிளகாய் எடுத்துருங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா தட்டி தான் எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மட்டனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் இப்படி ஊறட்டும். இப்போங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை பார்த்தா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 1 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா சவக்க வறுத்தாச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறக்கி வச்சு ஆற வச்சிடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெயினாக அரைக்கணுங்க. அது இப்போ என்னென்னு பார்த்து அரைச்சிடலாங்க. அதுக்குள்ளே இதை அரைக்கட்டும், அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் அதை அரைக்கிறதுக்காக மிக்சி ஜார் எடுத்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோக்கான அளவுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க. ஸ்டார் பூ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இப்போ இதோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சு பாருங்கள். நம்ம அரைச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. அடுத்து நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போங்க அரைச்சி எடுத்தாச்சும் நல்லா இது போல் நல்லா கெட்டியாகவும் நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டுக்கலாங்க. குக்கரில் போட்டு 1-2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மட்டன் நம்ம கடாயில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேக வச்சதுக்கப்புறம் வேக வைக்கணும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1-2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கருக்கு மாற்றியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மட்டனோட கொஞ்சம் உப்பு பிடிக்கணும் நம்ம வேக வைக்கிறதுனால. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு வச்சாச்சுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு பார்க்கலாங்க. இப்போங்க குக்கரில் வச்சு 2 விசில் விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா விசிலும் நல்லா அடங்கிருச்சு. பாருங்கள் மட்டன் நல்லா 2 விசில் விடவும் வெந்துருச்சுங்க. இப்போ அடுத்துங்க நம்ம மட்டன் வறுவலி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. இப்போங்க ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டாச்சுங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுவல்ன்றனால அதிகமாகவே கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாங்க. கடுகு நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அதை இதில் சேர்த்து நல்லா சின்ன வெங்காயம் பார்த்து பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிக்கணுங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் வெங்காயத்துடைய மேலே இருக்க தோல்லாம் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்கள் இது போல் நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிக்கணுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இது போல் வதங்கிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 1 தக்காளிப்பழம் சேர்த்துக்கலாம். தக்காளிப்பழம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. 1 தக்காளிப்பழம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 1 தக்காளிப்பழம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு. இது பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளிப்பழம் நல்லா வதங்கிக்கட்டும். பாருங்கள் தக்காளிப்பழம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்தும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலந்து விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்போ அதே மாதிரி ராவா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சோம்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து அதை இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம
மல்லி வரமிளகாய் எல்லாம் வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தாலங்க, அதுவும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா அந்த மசாலாவெலாம் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மட்டன், அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க. அப்படியே தண்ணியோடவே அப்படி சேர்த்துக்கலாம். அதாங்க மட்டன் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த இதில் மட்டும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மட்டன் வேவைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கெட்டியாக ரெடியாகி வரணுங்க. இப்போங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா அப்படி கெட்டியாக வரணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போங்க ரெடி ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள், சூப்பராக மட்டன் வறுவல் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாங்க மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதுங்க. சூப்பரான மட்டன் வறுவல் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போங்க மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான மட்டன் வறுவல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக மட்டன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.